நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது அமலாக்கத்துறையால் அள்ளப்படும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அதிரடி காட்டும் மத்திய அரசு. எந்தெந்த இடத்துல அப்படின்னு கேட்பீங்க. ஏன் திரிணாமுல் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பானர்ஜி, அதற்கு பிறகு பார்த்தா சாட்டர்ஜி, அதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால், அவரும் ஆளுங்கட்சி தானே. அவர் கட்சியில் மனோஜ் சிசோடி, அதற்கு பிறகு நிதிஷ்குமார் அமைச்சரவையில், அதுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. இப்படி எந்த இடத்தெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்குதோ அங்கெல்லாம் அமலாக்கத்துறை அதிரடி காட்டி அங்கிருக்கின்ற ஆள்களை அள்ளும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கும் ஆபத்து இல்லையா என்ன? அதை பற்றித்தான் விரிவாக பேச போகிறோம். இன்றைக்கு தேசியத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்தே பேச போகிறோம். மாறுகிறதா காங்கிரஸ் திமுக கூட்டணி உறவு, அதையும் அலச போகிறோம். இன்னைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கப் போகின்றார். பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுமே என்பதற்காக மாதா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம். அந்த திட்டத்தை நம்ம முதல்வர் தொடங்கி வைத்தாலும் டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பில்லை. அதுவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதை தாண்டி கன்னியாகுமரியிலிருந்து நடப்பயணத்தை தொடங்குகின்றார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அந்த நடப்பயணத்தை ஒட்டி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறப் போகுது. அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம முதல்வரை அழைத்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் நம்ம முதல்வர் வந்து நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குது என்பதை பற்றி தெரியல. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டே இருக்கின்றார்கள். காங்கிரஸ் அணு ரொம்ப பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது. இப்போது திமுக வந்து காங்கிரஸ் என்பது நாம் தேவையில்லாத ஒரு லக்கேஜாக முதுவில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அதை தாண்டி காங்கிரஸ் வெளியேறி விட்டாலே பாஜகவினுடைய அதிருப்தியிலிருந்து நாம் கொஞ்சம் தப்பிக்கலாம். இன்னும் எப்படியா இருந்தாலும் ஒரு 3.5 வருடங்கள் ஆட்சி ஆளணும். 2024 பிறகும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி பிடிக்க போகுது. தொடர்ந்து நிதி வேணும், திட்டங்கள் வேணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியுடன் நம்ம இணைந்திருப்பது நல்லது ராஜாங்க ரீதியில். அதனால் காங்கிரஸை கழட்டி விட்டால் நல்லாயிருக்கும். எப்படியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்றா இணைய போகிறது கிடையாது. அது 3 அணியாக தான் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை அதிகமாக தூக்கி வைத்து கொண்டாட வேண்டாம். ஒருவேளை காங்கிரஸை விட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூடுதலான இடங்களை பெற்றால் அவங்க கூட சேர்ந்து நாம் ஏதாவது பலன் பெற முடியுமா என்று திமுக நினைக்கிறது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு இருக்கின்ற எல்லா வாய்ப்பையும் திமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நினைக்கிறது. அதற்காகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக அழைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளி தொடர்பான விஷயங்கள், அதை தாண்டி திமுக அதிரடியான கல்வியில் ஏற்படுத்தப் போகின்ற மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் விதை போட்டது டெல்லி சென்று பிரதமரை சந்தித்ததும், அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டுனு போயிட்டு அங்கே இருக்கின்ற பள்ளிகளை சுற்றி காட்டியதும், முதலமைச்சருக்கு டெல்லியில் இருப்பது போன்ற பள்ளிகளை நாம் ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது என்ற உத்வேகம் பிறந்தது. அதனுடைய தொடக்கமாகத்தான் டெல்லியில் இருக்கிற மாதிரி பல மாவட்டத்திலும் பள்ளிகளை சீரமைத்து வருகின்றார். அதைவிட புரட்சிகரமான திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் பாருங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உங்களை விட நாங்கள் பெட்டர் தான் அப்படின்னு நேரடியாக காட்டணும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் என்ற திட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு தொடங்கி வைக்கிறாரு. கல்வியில் என்றைக்குமே கிங்கு தமிழ்நாடு தான் ஐயா. 1967 எல்லாரையும் படிக்க வச்சது, சாரி குடிக்க வச்சது கிடையாது, படிக்க வச்சது தமிழ்நாடு தான் ஐயா அப்படின்றத அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காட்டணுமா இல்லையா? அதுக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டின்னு வந்து இங்கே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு, நீங்கள் தப்பான்னு நினைக்காதீங்க அப்படின்னு காங்கிரஸை சமாதானப்படுத்துகிறாங்க. காங்கிரஸை சமாதானப்படுத்த வேண்டியது கிடையாது, தங்களுக்குள்ளாகவே வந்து அவங்க சமாதானப்படுத்தி கொள்கின்றார்கள். கார்த்திக் சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து எப்போரும் குரல் கொடுக்கக்கூடியவர் தான். லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதனால் அந்த கூட்டணி செய்கின்ற தவறுகளையும் திமுக ஆட்சியில் இருக்கின்ற குறைகளையும் சுட்டி காட்டி எங்களால் போராட்டம் நடத்த முடியல, கூட்டணி தர்மத்தினால் நாங்கள் அமைதி காக்கின்றோம், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் கடைசியில் நம்முடைய கே நேரு இன்னும் சில அமைச்சர்கள் கலந்து கொண்ட குறைத்திருப்பு கூட்டத்தில் இந்த கார்த்திக் சிதம்பரம் எம்பி என்ற அடிப்படையில் அவரையும் வந்து சிவகங்கையில் கூப்பிட்டு அந்த விழாவில் பங்கெடுக்க வைக்கணும். ஆனால் அவரும் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துக்கு வந்தார். ஆனால் அங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் பொறுத்த வரைக்கும்
இந்த கார்த்திக் சிதம்பரத்தை ஒரு பொருட்டாகவே கருதவே இல்லை. அவங்க பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு சேரை போட்டு அமைதியாக உட்காந்துட்டு அவர் பாட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு கிளம்பி சென்று விட்டார். திமுகவுடைய எம்எல்ஏயோ கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பக்கத்தில் தான் உட்காந்தார், என்ன எதுவும் கூட கேட்கல. ஸோ இதையெல்லாம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கின்ற அதிருப்தியா, அல்லது கார்த்திக் சிதம்பரத்துக்கும் அல்லது திமுகவுக்கும் இடையில் இருக்கின்ற அதிருப்தியான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியை திமுக கண்டுகொள்கிற மாதிரியே தெரியல. ஸோ இப்படியே போச்சுன்னா கடைசியில் கழட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தினால, நான் பாருங்க ராஜாங்க ரீதியில் வந்து தமிழக முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அழைத்திருக்கின்றார், அவ்வளவுதான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்தவித கூட்டணியும் கிடையாது. ஒரு முதல்வருடன் இன்னொரு முதல்வர் பேசக்கூடாது, இன்னொரு முதல்வர் இன்னொரு விழாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம எங்கேயாவது சட்டம் போட்டோம்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சர்கிட்டையும் பேசவே முடியாதுங்க. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அழைத்ததை நாங்கள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கின்றார். நீ தப்பாக எடுத்துக்கங்க, தப்பாக எடுத்துக்கிட்டுதான் நீ என்ன பண்ண போகிற. காங்கிரஸ் கட்சி திமுகவை சமாதானப்படுத்துகின்ற நிலையில் கிடையாது, இருந்தால் இரு இல்லைனா போயிட்டே இரு என்ற நிலையில் தான் திமுக காங்கிரஸ் கட்சியை வச்சிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து அழைத்தது தப்பில்லை என்று சான்றிதழ் அளிக்க வேண்டியது கிடையாது காங்கிரஸ். அதை நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ்னு சொன்ன உடனே வந்து நமக்கு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டினார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விலைவாசி உயர்ந்து போய்விட்டு இருக்கிறது, வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெறுகிறது, மத மோதல்கள் அதிகரித்து இருக்கின்றன, இங்கே அடித்தட்டு மக்கள் முன்னேறவில்லை, இரண்டாவது சிறு குறு தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா நலிவடைந்து விட்டு கிடக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ராகுல் அவர்கள் சொல்லுவது ஒரே ஒரு காரணத்தை தான், என்ன தெரியுமா, நம்ம மோடி அவர்கள் இரவும் பகலும் ஓயாமல் உழைக்கின்றாராம், அந்த உழைப்பு யாருக்குன்னு ராகுல் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தானாம், அதுவும் குறிப்பாக ரெண்டே ரெண்டு தன்னுடைய நண்பர்களுக்காகத்தான் ஓயாமல் உழைக்கின்றார் நம்முடைய மோடி அவர்கள். அதனால் அந்த ரெண்டு நண்பர்களும் பணக்காரர் ஆனார்கள். ஆனால் விலைவாசி எங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இப்படியாக இருந்தது, இன்றைக்கி விண்ணை தொட்டு கொண்டு இருக்கிறது, சாமானிய மக்கள் சாப்பிட முடிகிறதா, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, அந்த ஜிஎஸ்டி மூலமாக சிறு குறு தொழில்கள் ஒட்டுமொத்தமாக நாசமாகி போய்விட்டது, இந்த அழிவுக்கெல்லாம் மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை சுற்றி இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். ஜிஎஸ்டியை யார் கொண்டு வந்தது? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை நடைமுறைப்படுத்தினது யார்? நம்ம மோடி அவர்கள். ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கி போட்டிருக்காங்களே வரி, அந்த வரியை கட்ட முடியாததானே நாசமாயிட்டாங்க, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கவுண்ட் மூலமாகத்தான் நாங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வரலாம்னு இருந்தோம், ஆனால் இவங்களுடைய வரி போட்டிருக்கின்ற சதவீதம் அதிகங்க அப்படின்னு வந்து இங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்க விளக்கம் அளிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினா புரியும் என்று நினைக்கிறேன். இந்த தெலுங்கானாவில் வந்து நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் ஆய்வு நடத்தினார். ஆய்வு நடத்தி விட்டது இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியது. ஏன்னா இந்த பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசாங்கமானது எந்த அளவுக்கு நிதியை கொடுக்குது, மானியம் கொடுக்குது என்ற விஷயமானது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநில மக்களுக்கும் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லி போட்டார், மீடியாக்கள்லாம் வந்துடுச்சு. ஸோ இத்தனை நாளும் ஏதோ தமிழக மக்களுக்காக இருந்தாலும் சரி, இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் தான் பணத்தை வந்து கொடுத்து இலவசமாக பொருட்கள் தராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்திய அரசாங்கம் வாரி வழங்குறது என்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால் தெலுங்கானாவில் இருக்கிறவங்க பல பேரும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கேள்விகளுக்கு. சம்மந்தமே இல்லாதவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தர்மமாக பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிச்சையாக கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. மாநில அரசாங்கத்தை வழிநடத்துக்கிறவங்க என்ன தர்மம் பண்ணுறாங்களா இல்லை பிச்சை போடுறாங்களா? ஸோ அவங்களும் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் தராங்க, அதெல்லாம் கூட கேள்வி கிடையாது. எப்படி நம்ம பிடிஆர் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி தருகின்ற விஷயத்தை வந்து விமர்சிக்கின்றாரோ அதேமாதிரி தெலுங்கானாவில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்திய ஜிஎஸ்டியில் 3 அல்லது 4% வந்து வாரித்தரோம், ஆனால் எங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா 1% தான் வருது, இதெல்லாம் எங்கே போகுது? எங்களை பொறுத்த வரைக்கும் 3 ரூபாய் கொடுத்தோம்னா எங்களுக்கு 1 ரூபாய் தான் கிடைக்குது. அப்படி நாங்கள் தந்த 3 ரூபாயில் தான் வந்து நீங்கள் இலவச பொருட்கள் தரீங்க, உணவுப் பொருட்கள் தரீங்க. இப்போ தெரிஞ்சுக்குங்க, யாருடைய பணம் அது? எங்கள் மாநிலத்தினுடைய வருவாய் பணத்தை தான் மத்திய அரசாங்கம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்து எங்களுக்கு அந்த உணவுப் பொருட்களை இலவசமாக தராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதில் நாம் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோடி அவர்கள் போட்டிருக்கின்ற ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குதான். ஒருவேளை காங்கிரஸ் சொல்கிற மாதிரி இன்னும் ஜிஎஸ்டியை இன்னும் கம்மி பண்ணி எல்லா பொருட்கள் மீது போட்டிருந்தா மாநிலத்துடைய வருவாய் எவ்வளோ வரும், மத்திய அரசாங்கத்துடைய வரி வருவாய் எவ்வளோ வரும், ஸோ மாநிலங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமையை சமாளிக்கும், மத்திய அரசாங்கமானது எப்படி நிதி சுமையை சமாளிக்கும். ஏன்னா ஒரு பொருள் மீது 11 ரூபாய் வரி போடுறாங்கன்னா அதில் 5-6 ரூபாய் முதல்லையே மாநிலத்துக்கான ஜிஎஸ்டி போயிடுது, மீதி இருக்கிற 5-6 ரூபாய் தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போதும். அந்த 5-6 ரூபாயை வச்சு தான் ரோடு போடணும், பாலம் கட்டணும், இராணுவத்தை கவனிக்கணும், அரிசியை இலவசமாக கொடுக்கணும், பருப்பை இலவசமாக கொடுக்கணும், உனக்கு கொரோனா வந்தால் மருந்து இலவசமாக கொடுக்கணும். இப்படி நீ வாங்குகிற 5-6 ரூபாய் உன் மாநிலத்துக்கு போயிடுது, ஆனால் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி போன்ற 5-6 ரூபாயை மீதி இருக்கிற 5-6 ரூபாய் எடுத்து போய் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஆனால் அந்த மாநிலம் அதிகமாக கொடுக்குது என்பதற்காக அந்த மாநிலத்துக்கு அதிகமாக வாரி கொடுத்தோம்னா குறைவாக கொடுக்கின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பசி பட்டினி வந்துடும், இந்தியா ஒருமித்த வளர்ச்சி அடையாது. அதனால் ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்கின்ற ஒரு பாதியை தான் இந்தியா முழுவதும் பிரித்து கொடுக்கிறது. அதில் எப்போ பார்த்தாலும் வருகின்ற நலத்திட்டத்தெல்லாம் கணக்கெடுக்காமல் கையில் வருகின்ற கேஷை மட்டுமே வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கணக்கெடுக்கிறது. இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் ஜிஎஸ்டியை குறைச்சி ஒருவேளை ஒரு பொருளுக்கு 1 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டு 50 பைசா மாநிலத்துக்கு போய் 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போயின்னா அப்புறம் மாநில வளர்ச்சி எங்கே இருக்கும்? ஸோ ஜிஎஸ்டி என்பது நியாயப்படி போட்டிருக்காங்க மத்திய மாநில அரசாங்கத்துக்கு, அது அப்படியே அழகாக ரெண்டாக பிரிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிதி சுமை இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஜிஎஸ்டி மூலமாகத்தான் பல நிறுவனங்கள் மூடப்பட்டது என்று சொன்னால் இதெல்லாம் லாஜிக்காக இருக்குமா? ஸோ 58 வரிகள் ஒரு நிறுவனத்தின் மீது அதற்கு முன்பெல்லாம் இருந்தது. அந்த 58 வரிகளை தான் சுருக்கி ஜிஎஸ்டி என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. அதோட போச்சுன்னா இன்னைக்கு உலக அளவில் இந்தியா 4வது இல்லை 5வது பெரிய பொருளாதார நாடாக உலக அளவு வந்திருக்கு. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தால் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி எப்படி இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கோம்? ஸோ அரசியலுக்காக பேசுகிறாங்க. எனக்கு காங்கிரஸ் கட்சியானது தொடர்ந்து வைக்கின்ற குற்றச்சாட்டு பேசி பேசி பழக்கமாகி போச்சு. ஒன்று மதத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று வெறுப்பு பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று அதிகார அமைப்பை பயன்படுத்தி எல்லாரையும் முடக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ ஊழல் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பிப்பதற்காக அதிகார அமைப்பை குற்றச்சாட்டு வைத்து எப்போ சிபிஐ அதன் கையிலுக்குதோ, எப்போ அமலாக்கத்துறை அதன் கையிலுக்குதோ, மத்திய அரசாங்கத்து கையில் அதை தவறாக பயன்படுத்தி மாநில கட்சிகளை முடக்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வரிசையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிக்குது, எத்தனையோ கோடி அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டெல்லாம் போகாத இந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையும் உங்களை நாடி மட்டும் வருது எதற்காகையா என்ற கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. இதில் நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து மோடி அவர்களை நேரடியாக எதிர்க்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பார்த்தா சட்டர்ஜி கல்வித்துறை அமைச்சர் அடித்த கொள்ளை அமலாக்கத்துறை அள்ளிச்சு அடுத்தடுத்த வழக்குகள். ஸோ மம்தா பானர்ஜி அமைதியாயிட்டாங்க. அதற்கு பிறகு அபிஷேக் பானர்ஜி, இவர் ஒருவேளை மம்தா பானர்ஜி மருமகனோ என்னவோ தெரியல, அவர் நிலக்கரி ஊழல் ஸோ அதில் சிக்கியிருக்கின்றார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தப்பிக்கிற மாதிரி தெரியல. அமலாக்கத்துறையானது எப்போ அள்ளிக்கிட்டு போகும் தெரியல. அவர்கிட்ட இருந்தும் ஏடாகூடமாக சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வந்து மாட்டிக்கிட்டே இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய பப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அமித்ஷா தான் என்று டிஷர்ட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியும் அவங்க சொல்லி நாங்கள் செய்த செயலை பற்றியும் வெளியே சொல்லிவிடுவாங்களோ என்னமோ தெரியல என்று மம்தா பானர்ஜி பயந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அபிஷேக் பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார், இராணுவமே கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் ராஜபுத்திரருடைய வம்சம், அதாவது தமிழகத்தில் வன்னியர்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த சாதி அவர், அதனால் நான் ஒருபோதும் இந்த அமலாக்கத்துறை சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என் தலையே போனாலும் நான் வந்து பாஜக கட்சியில் சேரமாட்டேன், பாஜக தலைவணங்க மாட்டேன், நான் ஏன்னா ராஜபுத்திரர் வம்சம், 1000 முறை என்னை அமலாக்கத்துறை வைத்து அடக்கினாலும் முடக்கினாலும் சிறையிலே தள்ளினாலும் மனசுசுரேடி ஆகிய நான் வந்து பாஜக பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறாரோ அதே மாதிரி இந்த அபிஷேக் பானர்ஜி அவர்களும் வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாலும் சரி நான் பயப்பட மாட்டேன், உலகத்திலேயே மிகப்பெரிய பப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அமித்ஷா தான் என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்தியாவில் பப்புனா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தான். ஸோ
இப்படியாவது மேற்கு வங்காளத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோக்கடிக்க முடியுமா, நம்ம ஊழலை மறைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் கணக்கு போட்டு கொண்டு இருக்கின்ற இதே தருணத்தில் குஜராத்துக்கு போயிருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியிலே ஊழல் மழம், அங்கே இருக்கின்ற மக்கள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. இதில் குஜராத்தில் போய் அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்களாம். மோடி அமித்ஷாவுடைய சொந்த ஊர்லேயே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிச்சிருவாராம், அந்த தொகுதியை கைப்பற்றுவாராம். அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாராம். அந்த கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் 7 இடங்கள் வந்து எது ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்குமா, வெறும் 5 இடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி ஜெயிக்குமா. ஏன்டா அப்படி ஜெயிக்குன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாதான் எங்கே குஜராத்தில். ஏன்பா குஜராத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலாம், ஊழல் இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்ணலாம், 30 ஆண்டு காலம் இருக்கிறீங்க, மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்கப்பா, உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்படுறாங்க, எங்கள் கட்சியுடைய தலைவர் மனோஜ் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றாரு, வன்முறை அதிகரித்திருக்கிறது, மக்கள் பயத்துடன் இருக்கின்றாங்க, அதனால் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து யார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குஜராத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கின்றார். அதாவது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெற்றி பெறலாம் என்று கணக்கிட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸுக்கு எதிராக களத்தில் இறங்கி போட்டியிடுவதன் காரணமாக மும்முனை போட்டி மீண்டும் அங்கிருக்கின்ற 198 தொகுதிகளில் மீண்டும் ஒரு 99 தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை காங்கிரஸா அரவிந்த் கெஜ்ரிவாலா ரெண்டாக பிரித்து கொள்கின்ற போது மீண்டும் குஜராத்தில் நாங்கள் தான் வருவோம், நீங்கள் எங்கன்னா போயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தெம்புடன் தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா தானே இந்த பிரச்சனை, நாங்கள் ஏன் பிரிய விடுறோம், நாங்கள் பாருங்கள் ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போய் மம்தா பானர்ஜி கிட்ட பேச போகிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட பேச போகிறாரு, காங்கிரஸ் கிட்டையும் பேச போகிறாரு. இந்த பாருங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, காங்கிரஸுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, மற்ற தலைவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அந்த முக்கியத்துவத்தை எல்லோரும் தருவோம் என்பதை முதல்ல உறுதியளிக்கணும், அதனால் மொத்த பேரும் உட்காந்து பேசணும் அப்படின்னு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் போய் டெல்லியில் பஞ்சாயத்து பண்ண போகிறாராம். ஸோ இப்படி பஞ்சாயத்து பண்ணால் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி வைக்குமா, தனித்து களம் காண வேண்டும் என்பது தானே ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கட்சி, காங்கிரஸ் ஊழல் கட்சி, அதை எதிர்த்து தானே அண்ணாசரை உடன் போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகு தனி கழகம் கண்டாரு. மீண்டும் பாஜக ஊழலே செய்யலை, அந்த கட்சியை எதிர்ப்பதற்காக ஊழல் கட்சி ஒன்று சேர்ந்தா ஆம் ஆத்மியுடைய கொள்கை என்னாவது, தொடப்பத்தை வைத்து ஊழலை பெருக்க போறேன் என்று தொடப்பஞ்சின்னத்தை கையில் எடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரசுடன் கூட்டணி வச்சு என்னாவது. அதனால நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒன்றிணைக்க போறான்னு தெரியல. அதற்கிடையில் ராஜீவ் ரஞ்சன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா, நிதிஷ்குமாரனுடைய ஜேடியு கட்சியினுடைய தேசிய தலைவர். இவர் என்ன சொல்கிறாரு, அமித்ஷா பீகார் வராரு, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறார். எதுக்கா, அங்கே போனால் மதவெறியை தூண்டி விட்டுட்டார்னா, நம்ம பீகாரில் மதமே இல்லாமல் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் ரஞ்சன் ஜேடியு கட்சியினுடைய தேசிய தலைவர் வந்து ஒரு பகிர குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அதாவது அமித்ஷா வராரு, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பூர் தெரியுமோ, அந்த இடத்துல இந்த நிதிஷ்குமார் கட்சிக்கு வந்து 7 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணியை முறித்த பிறகு அங்கே இருக்கின்ற 5 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க. அதோடு போச்சுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்த நிதிஷ்குமாருக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவரும் பாஜகவில் இணைஞ்சிட்டார். ஸோ எங்கெல்லாம் அமித்ஷா போகிறாரோ அங்கெல்லாம் வந்து இந்த நிதிஷ்குமார் எம்எல்ஏக்களை அள்ளுகின்றார். ஏற்கனவே பீகாரில் வந்து 5 எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பதும், ஒரு அமைச்சர் அதிருப்தி அடைந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பதும், அமித்ஷா போன உடனே அவங்க அத்தனை பேரையும் அள்ளுவார். ஸோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு இன்னும் இருக்கின்ற எம்எல்ஏக்களை அள்ளுவார். ஸோ நிதிஷ்குமார் ஆட்சிக்கு ஆபத்து, அதனால் அமித்ஷா வராரு, மதவெறியை தொடங்கிட போகிறாரு, அதுக்கப்புறம் பீகார் பீகாராக இருக்காது, அதனால் அமித்ஷா வருகின்ற போது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்த ஜேடியு கட்சியினுடைய தேசிய தலைவர் பயமுறுத்திருக்கின்றார். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துட்டு வருது, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எங்கேயுமே தலை தூக்காது, கேரளாவில் தலை தூக்கி இருக்கிறது, அங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது, அது அவங்க கொள்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒன்று.
எல்லா மக்களும் ஒன்று, எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு என்று சொல்லித்தான் அவங்க அரசியல் நடத்துவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கு இழந்து வருது. கேரளாவினுடைய எதிர்காலமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் என்று பேசியிருக்கின்றார். ஸோ அம்பேத்கரை வந்து காங்கிரஸ் கண்டுகொள்ளவே இல்லை. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதானது கொடுத்தோம். அதோடு அம்பேத்கர் அவர்கள் அரசியல் செய்த இடம், பிறந்த இடம், வளர்ந்த இடம், படித்த இடம் என்று சொல்லி எல்லா இடத்தையும் மதிப்புக்குரிய இடங்களாக, போற்றப்படும் இடங்களாக மாற்றி அமைத்து சுற்றுலா தலங்களாக என்றைக்கும் அம்பேத்கர் அவர்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை எதிர்த்தவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கருத்துரிமையை பற்றி பேசுகிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நசுகிறது என்று பேசுகிறாங்க. ஆகையினால இனி தென்னிந்தியாவுடைய எதிர்காலம், தென்னிந்தியாவுடைய எதிர்காலம் பாஜக தான் என்று நேற்று கேரளாவிலே பேசியிருக்கின்றார். ஸோ இது பீகாருக்கும் பொருந்தும். அதற்காகத்தான் அங்கே போய் எப்படியா இருந்தாலும் பீகாரில் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதில் 50 இடங்களுக்கு மேலாக வந்து இந்த JDU கூட்டணி ஜெயிக்குமா, ஒரு சில இடங்களில் ஒத்த இலக்கு தான் பாஜக ஜெயிக்குமா, அதை மாற்றி அமைக்கிறோம் பாரு அப்படின்னு களத்தில் இறங்க போகிறார். பீகாருக்கு போயிட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் அதை கண்டு தான் பயந்து கிடக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன நடக்கப் போகுது என்று பொறுத்துந்து பார்ப்போம். குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் கட்சியானது இரத்தத்தால் வளர்ந்தது, இரத்தத்தால் ஒருங்கிணைந்தது. இப்போ என்னடான்னு கேட்டால் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணால் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்களே என்பதற்காக நான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இந்த போராட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்திலிருந்து தன்னுடைய பெயரை விடுவித்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக மன்னிப்பு கடிதமோ ஏதோ ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அவங்க பாட்டுன்னு ஓடி போடுறாங்க. ஓடி போய் எப்படா கட்சியை வளர்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர்லையும் ட்விட்டர்லையும் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எங்கேயுமே காங்கிரஸ் கட்சியானது கிடையாது, இருக்கின்ற இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது கரைந்து கொண்டு கிடக்கிறது. அதனால் நான் அந்த கட்சி விட்டு விலகிட்டேன். ரெண்டாவது, காஷ்மீர் மக்களுடைய நலனுக்காக நான் வந்து கட்சி தொடங்க போகிறேன். அந்த பெயரையும் கொடியையும், கட்சியுடைய பெயரையும் கொடியையும் காஷ்மீர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிப்பார்கள். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் விதமாகவும், மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் என்னுடைய அரசியல் களமானது அமையும் அப்படின்னு பேசியிருக்கின்றார். ஸோ ரத்தத்தால் உருவான காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு ட்விட்டர்லேயே கட்சி வளர்க்குறேன் கட்சி வளர்க்குறேன் என்று சொல்லி அங்கேயே புழங்கி புழங்கி ராகுல் அவர்கள் அழித்து விட்டார் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா பீகாரில் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்களும் பெரிய வெற்றியை பெற போகிறோம் என்று நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லி வரைக்கும் போய் ஒவ்வொரு தலைவராக சந்தித்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு இடையில் தமிழகத்துக்கு கொஞ்சம் வந்தோம்னா மின்கட்டணமானது உயரப்போகிறது அப்படியான்னு கேட்பீங்க, அதிர்ச்சி அடையாதீங்க. ஏன்னா கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கோ. சரி, அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தவணை தவறனா கூட நீங்கள் பீஸ் பிடிங்கிறீங்க, அதனால் எல்லோருமே ஒழுங்காக வந்து மின்கட்டணத்தை கட்டுறாங்க. ஆனால் மின்சார வாரியம் மட்டும் கிட்டத்தட்ட 145,000 கோடி எப்படி கடன் இருக்குது, எதனால் வந்தது அப்படின்னு மின்கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. நீங்கள் செஞ்ச தவறை எங்கள் தலைமையில் சுமத்துறீங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த கருத்து கேட்பு கூட்டத்திலும் எதிர்ப்பு தான் கிளம்பிச்சு. இந்த எதிர்ப்பை பயன்படுத்தி மின்கட்டணத்தை உயர்த்தாமல் விட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா மின்கட்டண உயர்வானது கருத்து கேட்பு கூட்டமெல்லாம் முடிந்ததுனால இப்போ உயர்த்த போகிறாங்களாம். அதோடு போச்சுன்னா மதுரை ஹைகோர்ட்டானது மின்கட்டணத்தை வந்து உயர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதித்தது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சட்ட உறுப்பினரை நியமிக்காது இருந்தது தமிழக அரசாங்கம். எல்லா தொழிற்சாலையிலும் வந்து பார்த்திங்கன்னா மின் இழப்பு எப்படி ஏற்படுகிறது, அதோட மின்சார கட்டணம் எவ்வளோ வருகிறது, எவ்வளோ செலுத்தணும், இவற்றை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் தான் தீர்மானிப்பார்கள் எவ்வளோ சலுகைகள் எல்லாம். ஆனால் அது தமிழக அரசாங்கமானது நியமிக்காத காரணத்தினால நாங்கள் இவ்வளோதான் உனக்கு மின் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக போடுற ஹெவியான மின் கட்டணத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உறுப்பினரை நியமிக்கணும் என்று தொழிற்சாலைகள் எல்லாம் போய் நீதிமன்றத்தில் முறையிட்டது, நாங்கள் நியமிச்சிடறோம் அப்படின்னு சொன்னதுனால மதுரை ஹைகோர்ட்டானது அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணதுனால மின்கட்டண உயர்வை உடனடியாக அமல்படுத்த போகிறாங்க. இதற்கிடையில் வந்து நம்ம மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிரிப்டோ கரன்சியை வந்து நாங்கள் ஒரு வேலெட்டை தொடங்கியிருக்கிறோம் கட்சிக்காக, திமுக கட்சிக்காக. அது ஏன்னு கேட்டிங்கன்னா முன்பை விட அசுர வளர்ச்சி பெற வேண்டும், அதற்காக கிரிப்டோ கரன்சியில் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம், அதனால் உங்கள் பணங்களை எல்லாம் கொடுங்க அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய ட்விட்டர் கணக்கை ஹேக் பண்ணி அந்த ஹேக்கர்கள் வந்து பதிவிட்டிருந்தார்கள். அதோட போச்சுன்னா 2019 இன்னைக்கு வரைக்கும் கொரோனாவால் நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க.
ஸோ அவங்களெல்லாம் பாதிப்பிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக, அவங்களுடைய வாழ்வு தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக $1 million அளவுக்கு திரட்டப் போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஹெல்ப் இண்டியா என்ற அமைப்புக்குத்தான் நீங்கள் தருகின்ற எல்லா பணமும் போது என்று சொல்லிட்டு, இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய ஐடி என்று சொல்லிட்டு நிறைய முகவரிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதோடு இல்லாமல் virus@vsenthilbalaji என்று ட்விட்டர் கணக்கினுடைய பெயரையும் மாற்றியிருந்தாங்க. இதையெல்லாம் கண்டு செந்தில் பாலாஜி மிரண்டே போயிட்டார். கடைசியில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் கணக்கிட்டு ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு மீண்டு எழுந்தது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ட்விட்டர் கணக்கு. இப்படி சைபர் கிரைமிலிருந்து எல்லோரும் மீட்டெடுப்பதற்காக உதவுனாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். ஸோ தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு நான் செய்தியாக சொன்னேன். இந்த செய்தி எப்படி இருக்குது, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.